ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானுடைய பங்கு சிலுவையிலே தேவன் முடித்ததற்கு பிற்பாடு அதிகமாக இருக்கிறது. கிறிஸ்து முடித்தார் என்றால் ஆவியானவர் தான் அதை நமக்கு கொடுத்தார். The role of Holy Spirit in Christian's life என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய பங்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவியானவருடைய பங்கு கிருபையின் வாழ்க்கையிலே, ஆவியானவருடைய பங்கு உங்கள் ஆசீர்வாதத்தில், ஆவியானவருடைய பங்கு. திருத்துவத்தில் அதிகம் கவனிக்கப்படாத மூன்றாவது நபராக இருக்கிற ஒரே மெய்தேவனின் மூன்றாவது பிரசன்னமாக இருக்கிற ஆவியானவரை குறித்து இந்த நாளில் பேச விரும்புகிறேன். ஒரு 9 பாயிண்ட்ஸு 9 பாயிண்ட் உங்கள்கிட்ட பேசலாம் நினைக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். 9 பாயிண்ட் கேட்பதற்கு ஆமேன் சொல்லுவோம். ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ கிரேஸ், த லைஃப் அண்டர் கிரேஸ் வந்து த ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இன் கிறிஸ்டியன் லைஃப். அதிகமாக கிருபைக்குள் இருக்கிறவர்களால் இக்னோர் பண்ணப்படுகிற ஒரு விஷயம் ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய வழிநடத்துதல், ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய கிரியை, ஆவியானவருடைய செயல்பாடுகள், ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள், இவைகள் அதிகமாக கிருபையின் கீழ் இருக்கிறவர்களால் அதிகம் அது மறக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவோம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆவியானுடைய பங்கு சிலுவையிலே தேவன் முடித்ததற்கு பிற்பாடு அதிகமாக இருக்கிறது. இன்னும் சிம்பிளாக சொன்னால், கிறிஸ்து முடித்தார் என்றால் ஆவியானவர் தான் அதை நமக்கு கொடுத்தார். ஸோ கிரைஸ்ட் ஹஸ் ஃபினிஷ்டு ஆன் கிராஸ். ஹோலி ஸ்பிரிட் அவர் தான் அதை வந்து நமக்கு வந்து எடுத்துக்கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஸோ நண்புக்குரியவர்களே, ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய தயவு, ஆவியானுடைய நடத்துதல், இவைகளை நீங்கள் உணராத பட்சத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக கிருபையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்பது இயலாததாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஆகவே இந்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நிறையா வந்து தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாத சபைகள் என்றால் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சபைகள். அதர் தன் பெண்டிகாசல் மினிஸ்ட்ரீஸ். ஆனால் ஆவியானவருடைய வேலை பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே இருக்கு, அதில் எந்த மாற்றமே கிடையாது. அவர் சர்வ வியாபி, சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஸோ அதனால்தான் ஒருத்தர் கேட்டார், அப்போ அவர் நரகத்தில் அவர் இருக்கிறாரா? நரகத்திலும் அவர் இருந்தால்தான் அவர் சர்வ வியாபி. நரகத்தில் அவர் இல்லைன்னா சர்வ வியாபின்னு சொல்ல முடியாது. சர்வ வியாபி இல்லை அப்படின்னா அவர் கடவுள் கிடையாது. கடவுள்னா எல்லா இடத்துலையும் இருக்கணும். எல்லா இடத்துலையும் இல்லைன்னா அவர் கடவுள் கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னா நரகத்தில் இருக்கிறாரா அப்படின்றதான் கேள்வி. ஸோ இப்போ தான் நரகம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்ற அடுத்த க்வெஸ்சன் வருது. நரகத்தில் அவர் இருக்கிறாரா அப்படின்னா என்கிட்ட கேட்டால் நரகத்தில் அவர் இருக்கிறார். அப்போ நரகம், அவர் இருக்கிறது தான் அவனுக்கு நரகமே. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் புரிஞ்சுக்காங்க. சில நேரங்களில் சிலர் இருப்பது தான், ஆமாம், த லவ் வில் பி த ஃபயர். அங்கே அக்னி என்பது அவருடைய அன்பு தான். ஆமாம், நரகத்தில் அக்னி அவியாதுன்னு இருக்குல்ல, அவியாத அக்னி எது? உன்னத பாட்டு சொல்லுகிறது, நேசம் அக்னி. அப்போ யூதாசை கொடுமைப்படுத்தினது எது? இயேசு கிறிஸ்துவின் நேசம். கையை தட்டுங்க. காட்டி கொடுத்த பிறகு யூதாசை கதற வைத்தது எது? இயேசுவின் நேசம். பேதுருவுக்கு கன்சோலிங்காக இருந்த அதே நேசம் யூதாசுக்கு
டார்ச்சராக இருந்துச்சு. ஆமாம், நரகத்தில் நரகத்திலேயே ஒரு அன்பாக தான் இருப்பார், ஆனால் அந்த அன்பு தான் டார்ச்சரு. ஆமென்.